ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளை ஆட்டி படைக்கும், அதாவது அமெரிக்கா. உலக வல்லரசு நாடுகளின் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. இந்த நாட்டை பற்றி, அந்த மக்களிடையே, அதாவது வினோதமான பழக்க வழக்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது என்ன சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் உங்கள் PMS. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 190 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுகளுக்குமே தேசிய கொடி இருக்குது, தேசிய மொழி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தேசிய விளையாட்டு கூட இருக்குது. ஆனால் அமெரிக்க மக்களிடையே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான மொழிகள் கிடையாது. ஆனால் அவங்க பெரும்பாலும் பேசக்கூடிய மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஆனால் இருந்தாலும் மக்கள், அதிகமான மக்கள் பெருமையாண்மையாக பேசக்கூடிய மொழினா ஸ்பானிஷ் மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் அமெரிக்க மக்கள் வந்து எடுக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக தான் இருக்கும். அது அவங்க பார்க்கக்கூடிய படங்கள் கூட இங்கிலீஷ் தான். அமெரிக்காவில் செட்டில் ஆகும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து அதிகாரப்பூர்வ மொழி இல்லாதனால மக்கள் வந்து 350 மேற்பட்ட மொழிகளை தான் பேசிட்டு வராங்க. அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போய் அங்கே செட்டில் ஆகிடலாம். அமெரிக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும், அதாவது 8 பேருக்கு வந்து ஒரு பேர் வந்து கண்டிப்பாக வந்து மெக்டொனால்டு என கம்பெனியில் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு தயாரிக்க நிறுவனம் கிடையாது, ஆனால் இது அமெரிக்காவில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய நிறுவனமாக தான் இருக்குது. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யார் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, பள்ளி படிக்கிற குழந்தைகளிலிருந்து தாத்தா, பேரன், பேத்திகள், அதாவது தாய்மார்கள் எல்லாருமே அனைவரும் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் மெக்டொனால்டு கம்பெனி இருக்குது. இந்த மெக்டொனால் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மக்களுக்கு அதிகமான மக்களை தான் வேலைக்கு தேர்வு செய்வாங்களாம். ஏன், அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது மெக்டொனால்டு. உலக வளரசு நாடான அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையிலையும் அதிகமான பங்கு தான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது உங்கள் மொண்டா என்ற ஒரு மாநிலத்தில் வந்து அதிகமான பசுக்களையும் அதிகமான கால்நடைகளையும் வளர்ப்புகளையும் பயன்படுத்திட்டு வராங்க. அந்த இடத்த குறித்து நம்ம வந்து ஆராயும் போது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து கணிசமாக குறைந்தா இருக்குது. அங்கே வளர்க்கக்கூடிய கால்நடைகள், அதாவது பார்த்திங்கன்னா 2.6 மில்லியன் கால்நடைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா சராசரியாக சொல்லப்படுது 1 மில்லியன் மக்களுக்கு குறைவாக தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ பசுக்களுக்கிடையே, அதாவது பசுக்களுக்கும் மனிதர்களும் போட்டி வரும்போது பார்த்திங்கன்னா மனிதர்கள் ஈஸியாக வந்து இதில் தோற்று போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பசுக்களை வந்து அதிகமாக விரும்பி வாழக்கூடிய ஒரு மாநிலமாக தான் அமெரிக்காவில் மொண்டா ஒரு மாநிலம் இருக்குது. எல்லா பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு பிடிக்கும். அதே போல் தான் அமெரிக்க மக்களிடையே பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் வந்து விரும்பி விளையாடக்கூடிய, அதாவது பார்க்கக்கூடிய விளையாட்டு அப்படின்னா கூடைப்பந்து என்கிற வந்து மார்ச் மெண்டஸ் என்ற ஒரு விளையாட்டை தான் அதிகமாக வந்து இவங்க விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்க மக்கள் வந்து கல்லூரியில், அதாவது மாணவர்கள் வந்து கல்லூரியிலே படிக்கும்போது கூட இந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுவாங்க. இந்த விளையாட்டை விளையாண்டு வெற்றி பெற்று வருகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கல்லூரி சார்பாகவும் அரசாங்க சார்பாகவும், அதாவது அமெரிக்க அரசாங்க சார்பாகவும் பட்டங்களையும் பதக்கங்களையும் கொடுப்பாங்க. ரொம்ப கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இந்த கூடைப்பந்து விளையாட்டு அங்கே பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் வாழும் மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான தம்பதிகள், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் திருமணம் பண்ணிக்கொள்வதே இல்லை. அதில் வந்து 145 பேர் மேலே வந்து அவங்க வந்து திருமணம் விரும்பி பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து திருமணம் ஆகாமலே இருந்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகாமலே குழந்தையும் பெற்று வளர்த்துருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம்தான் அமெரிக்கா. எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சாதாரணமாக ஒல்லியாக இருப்பாங்க, இல்லைனா மீடியமாக இருப்பாங்க, அதிக குண்டாக இருப்பாங்க. அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் வாழும் மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து குண்டாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அது எப்படின்னா 1/3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒருவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப குண்டாக தான் இருப்பாங்க. அப்படி வசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம வந்து அமெரிக்கா. இதனாலே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வாழும் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து பருமு, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட குண்டாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு அதிகமாக ஆட்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து $315 பில்லியன், அதாவது மருத்துவமனைக்கே செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் வந்து குண்டாக இருப்பதனால ஹாஸ்பிட்டலுக்கு பெரும்பாலும் செல்கிறாங்க.
நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடித்தல் ஒரு சட்டப்படி குற்றமாக, அதாவது சிகரெட் புகைப்பிடித்தல் வந்து வெளியே நடக்கும்போது, அதாவது வெளியே இருக்கும்போது வெளியே பொது இடங்களில் வந்து புகைப்பிடித்தல் வந்து தவறான குற்றமாகும். இதை குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் அமெரிக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிக்கலாம், எதுவும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் வாழும் மக்கள் அதாவது 18 வயசுக்குள்ளுடைய யாரும் வந்து இந்த சிகரெட்டோ புகைப்பிடித்தலோ எது வேணாலும் பண்ணலாம், அங்கே சட்டப்படி குற்றமே கிடையாது. அதனால் வந்து எப்பயுமே மக்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா நாடுகளுக்கும் சில கடன் பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. சில கிரகங்களில் வந்து பக்கத்து நாட்டில் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்க நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் வாழும் மக்கள் ஒவ்வொரு மக்களும் வந்து ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகளாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதை மாணவர்களாக இருந்தானா படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருப்பாங்க, அதை வேலை பார்க்குறவங்க இருந்தானா வீடு கட்டுறது தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையில், அதாவது ஏதாவது ஒரு கடன் தொல்லையில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கடன் இல்லாமல் அங்கே வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் கோடீஸ்வரராக அங்கே இருப்பீங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போவோம், பெரும்பாலும் வந்து காரில் யூஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து விமானத்தில் தான் செல்வாங்க. ஏன் அப்படின்னா வானத்தை நோக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 விமானங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பறந்துட்டு தான் இருக்கும். அங்கே டிராஃபிக் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, ஏன்னா கரெக்டான பிளான் பண்ணி தான் அங்கே நடக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சைக்கிளையோ டிவியில் போனாலும் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் வந்து விமானத்தில் வந்து எந்த வித டிராஃபிக் ஜாமே இருக்காது, ஆனால் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு விமானம் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். உலக வல்லரசு நாடாக அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துறையில் முக்கிய பங்கு வச்சுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, புது யுத்திகள் புது விதைகளை யூஸ் பண்ணி தான் அங்கே வந்து பயிரிட பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே அமெரிக்கா இருக்கக்கூடிய கான்சாஸுங்கிற ஒரு மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கோதுமையை விளைவிக்கிறாங்க. இது வந்து உலகத்திலே வந்து முதல் தரமான மட்டும் இல்லாமல் முதல் இடத்தை குறிக்கக்கூடிய இடமாக தான் இங்கே இருக்குது. உலகமே பஞ்சமே ஏற்பட்டாலும், அதாவது உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட்டு உலகமே பஞ்சம் ஏற்பட்டாலும் இந்த கான்சாஸ் மாகாணத்தில் விளையக்கூடிய கோதுமை பார்த்திங்க அப்படின்னா 2 வாரங்களுக்கு வந்து உலக மக்கள்கிடையே அதாவது சாப்பாடு போடக்கூடிய அவ்வளோ தானியங்கள் வந்து அங்கே விளையக்கூடிய இடமாக தான் இருக்குது. ஸோ அமெரிக்காவும் விவசாயத்துறையில் முதலிடமாக தான் எப்பயுமே இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த போன்ற தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அறிவு உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.